நிராயுத பாணியான ஒரு கருப்பு இன சிறுவனான மைக்கேல் பிரவுனை ஒரு வெள்ளையின் அதிகாரி சுட்டுக் கொன்ற 7 மாதங்களுக்கு பின்னர் மிஷோரியில் மேலும் வன் செயல்கள் நடந்திருக்கின்றன. பல மாத கால அமைதியினத்தை அடுத்து போலீஸ் துறையில் பரவலாக இனரீதியான பாகுபாடு இருப்பதாக மத்திய அரசு அறிக்கை வந்ததை தொடர்ந்து போலீஸ் தலைமை அதிகாரி தோமஸ் ஜாக்சன் பதவியை துறக்க உடன்பட்டார். ஜாக்சன் பதவி விலகிய பின்னர் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் கடுமையான மோதல் ஒன்று நடந்திருக்கின்றது. தெருவுக்கு மேலே இருந்து துப்பாக்கி வீட்டுக்கள் தீர்க்கப்பட்ட சத்தத்தை கேட்டதால் நாங்கள் குனிந்து நிலத்தில் படுத்துக் கொண்டோம். அப்போது எங்களுக்கு அருகில் இருந்த போலீஸ்காரருக்கு சூடு விழுந்ததை நான் பார்த்தேன். எனது தலைக்கு மேலாகவும் குண்டுகள் பறந்தன. எனக்கு இன்னமும் அதிர்ச்சி நீங்கவில்லை. துப்பாக்கி சூட்டை அடுத்து அங்கிருந்த சுமார் 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் தப்புவதை தடுக்க கலவரமடக்கும் போலீசார் முயன்றதால் அங்கு பதட்டம் அதிகரித்தது. ஜூரிகளும் அமெரிக்க நீதித்துறையும் 18 வயதான பிரவுனை வெள்ளை அதிகாரி டரன் வில்சன் சுட்ட பொழுது சட்டம் எதுவும் மீறப்படவில்லை என்று அறிவித்த பொழுது ஏற்பட்ட அமைதியினத்துக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அங்கு மோதல் ஒன்று நடந்திருக்கின்றது. காயமடைந்த அதிகாரிகள் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெறுகின்றார்கள். ஒரு அதிகாரிக்கு தோளிலும் இன்னொருவருக்கு முகத்திலும் அடிபட்டிருக்கிறது. இரு அதிகாரிகளும் தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார்கள். சிகிச்சை வழங்கப்படுகிறது. அவர்களது நிலைமை குறித்த அதிகாரபூர்வ தகவல்கள் என்னிடம் கிடையாது. அவர்களுக்கு நினைவிருக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கான புலனாய்வு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது.